ஏஎஸ்டி முதன்மை செய்திகள். மகாதீரிடம் மீண்டும் விசாரணை. மலாய் பிரகடனம் பற்றி அறிக்கை வெளியிட்ட துன் மகாதீர் இரண்டாவது முறையாக புக்கிட் அமான போலீசாரால் விசாரிக்கப்பட்டுள்ளார். அவரோடு முன்னாள் துணை அமைச்சர் மர்சுகி யஹயா, மலாய் பிரகடன செயலவை தலைவர் கைருடின் அபு ஆசான் 30 நிமிட நேரம் விசாரிக்கப்பட்டதாக வழக்கறிஞர் ரஃபிக் ரஷீத் அலி தெரிவித்தார். மலாய் பிரகடனமானது மலாய்க்காரர்கள் எதிர்நோக்கும் 12 பிரச்சனைகளை களைவதோடு மலாய் சமூகத்தை கட்சி வேறுபாடின்றி ஒன்றிணைக்கும் நோக்கம் கொண்டது என மகாதீர் கூறி வருகிறார். அல்மினா விமான விபத்து குரல் பதிவு தெளிவாக கேட்கிறது. பண்டார் பாரு அல்மினாவில் விழுந்து நொறுங்கிய விமானத்தின் CVR எனப்படும் குரல் பதிவு கருவியின் பதிவு நகல் எடுக்கப்பட்டு தெளிவாக இருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக்சிஃபுக் தெரிவித்தார். விமான விபத்து நடப்பதற்கு 30 நிமிட நேரத்திற்கு முன்னர் நடந்த உரையாடல் தெளிவாக இருப்பதாகவும் அதன் மூலம் விமான விபத்திற்கான காரணம் தெரியவரும் என்றும் அவர் தெரிவித்தார். குரல் பதிவு கருவி சிங்கப்பூருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பின்னர் அங்கிருந்து விமான தயாரிப்பு நிறுவனம் இருக்கும் அமெரிக்காவில் உள்ள புளோரிடாவில் உள்ள ஆய்வுக் கழகத்தில் ஆய்வு செய்யப்பட்டது. லங்காவிலிருந்து சுபாங் விமான நிலையத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்த விமானம் விழுந்து நொறுங்கியதில் விமானத்தில் பயணம் செய்த 8 பேர் மரணமடைந்தது குறிப்பிடத்தக்கது. மடானி உணர்வுடன் 66வது மெர்டேக்கா தினத்தை நினைவு கூர்வோம். அனைவருக்கும் நாட்டின் 66வது மெர்டேக்கா தின நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வதாக சென்தோசா சட்டமன்ற தொகுதி மக்கள் பிரதிநிதி டாக்டர் ஜி குணராஜ் தெரிவித்துள்ளார். மத்தியிலும் மாநிலத்திலும் அமைந்திருக்கும் ஒற்றுமை அரசாங்கங்கள் முன்னெடுத்துள்ள மடானி மலேசிய சிந்தனைக்கு ஏற்ப நாட்டு மக்கள் அனைவரும் 66வது மெர்டேக்கா தினத்தை கொண்டாடி மகிழ்வோம் என்று, குறிப்பாக நாளை ஆகஸ்ட் 31 புத்ராஜயா சுதந்திர அணிவகுப்பில் கலந்து கொண்டு நாட்டுப்பற்றை இன்னும் மிளிர செய்வோம் என்று குணராஜ் தன் மெர்டேக்கா தின வாழ்த்து செய்தியில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து சமயங்களை உள்ளடக்கிய அரசாங்கத்தின் மத நல்லிணக்க குழு. சமய மற்றும் இனம் தொடர்பான விவகாரங்களை தீர்ப்பதற்கு சமய தலைவர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இன்டர் ஃபேட் ஹார்மோனி கமிட்டி எனப்படும் சர்வ சமய ஐக்கிய குழுவை அரசாங்கம் மீண்டும் புதுப்பிக்கவிருக்கிறது என பிரதமர் துறையின் சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் தத்து டாக்டர் முகமது நாய் முக்தார் தெரிவித்திருக்கிறார். இந்நாட்டில் உள்ள பல்வேறு சமயங்களின் தலைவர்களை கொண்ட இக்குழுவிற்கு தாமும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் தத்து ஏரன் ஏகோ டாகாங்கும் கூட்டாக தலைமையேற்றுள்ளதாக அவர் கூறினார். 2020 ஆகஸ்ட் 14 ஐக்கிய குழு உருவாக்கப்பட்ட போதிலும் அண்மைய காலமாக அது செயல்படாமல் இருந்தது. சமய தலைவர்களுடன் மெர்டேக்கா நல்லெண்ண சடங்கில் நேற்று கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது முகமது நாயம் இத்தகவலை வெளியிட்டார். இந்த சந்திப்பின் போது சென்தோசா சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு டாக்டர் குணராஜ் உட்பட பல பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். ஐக்கிய குழுவை சாத்தியமான விரைவில் மீண்டும் சுறுசுறுப்பாக செயல்படுத்தும் பொருட்டு பல்வேறு தலைவர்களுடன் தொடர்பு கொள்ளப்படும். மலேசியாவில் கடைபிடிக்கப்படும் பிரதான சமயங்களைச் சேர்ந்த தலைவர்களை கொண்ட அதிகாரப்பூர்வ ஆலோசனை அமைப்பாக திகழும் இந்த ஐக்கிய குழு சமூகங்களுக்கிடையே பரஸ்பர புரிந்துணர்வு மற்றும் ஐக்கியத்தை வலுப்படுத்துவதற்கான நடைமுறை ஆலோசனைகளையும் செயல் திட்டங்களையும் அமல்படுத்தும். நேற்றைய நிகழ்வில் பௌத்த, கிறிஸ்துவ, இந்து, சீக்கிய, தாவூசம் ஆகியவற்றை கொண்ட சர்வ சமய மன்றத்தின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். சிலங்கூரில் இந்திய வாக்காளர்களை கவர சிறப்பு பணிக்குழு. அண்மைய மாநில தேர்தல்களில் பக்காத்தானுக்கான இந்தியர்களின் ஆதரவு பெருமளவில் சரிந்துள்ளதை களைய சிலங்கூரில் உள்ள 9 PKR தொகுதிகளில் தலைவர்களாக உள்ள இந்திய தலைவர்களின் செயலவையான பெருசத்துவான் எக்ஸிகியூட்டிவ் இந்திய சிலங்கூர் பேஸ் தலைவர் டாக்டர் சத்யபிரகாஷ் நரராஜன் வலியுறுத்தியுள்ளார். தேர்தலில் பக்காத்தான், கோம்பாக் சத்தியா, தாமான் மேடான், புக்கிட் மலாவத்தி, செமிஞ்சி, ஈஜோக், உளுக்கில்லான் ஆகிய தொகுதிகளின் தோல்வியடைந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செயலவையானது இந்திய சமூகத்தின் உருமாற்ற அமைப்பாக செயல்பட்டு இந்தியர்களின் சமூக பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்க முனையும் என்று அவர் தெரிவித்தார். பக்காத்தான் மீது கடும் அதிருப்தி அடைந்துள்ள இந்திய சமூகம் மாநில தேர்தலில் பக்காத்தான் பரிசன் கூட்டணிக்கு வாக்களிக்காமல் புறந்தள்ளியுள்ளது. இந்திய சமூகத்தின் ஆதரவை மீண்டும் பெற இந்த செயலவை கடுமையாக முனைந்தால் அடுத்த பொது தேர்தலில் இழந்த தொகுதிகளை மீண்டும் கைப்பற்ற முடியும் என டாக்டர் சத்யபிரகாஷ் திட்டவட்டமாக தெரிவித்தார். தேசிய தினத்தை முன்னிட்டு சிறப்பு வாகன எண்களை நாளை முதல் APJ ஏலமிடும்.
66வது தேசிய தினத்தை முன்னிட்டு வாகன சிறப்பு எண்களுக்கு முன்னதாகவும் மற்றும் அதன் பின்னாலும் எம் என்ற எழுத்துடன் கொண்ட சிறப்பு பதிவு எண்களை ஜேபிகே எனப்படும் சாலை போக்குவரத்து துறை ஏல விற்பனையை தொடங்கவிருக்கிறது. நாளை வியாழக்கிழமை தொடங்கி செப்டம்பர் 4 வரை சாலை போக்குவரத்து துறையின் ஜேபிஜே இபிட் செயலியில் சிறப்பு எண் பதிவு எண்களுக்கான ஏல விற்பனையில் பங்கேற்க முடியும் என போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் தெரிவித்தார். மலேசியாவின் மெர்டேக்கா தினத்தை குறிக்கும் வகையில் எம் எம் எழுத்தை கொண்டு அந்த சிறப்பு பதிவு எண்கள் விற்கப்படும். நடப்பு எண் பட்டையில் எண்களுக்கு முன் உள்ள எம் எழுத்து மலாக்காவில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களை குறிக்கும். இதன் காரணத்தினால் எண்களுக்கு கடைசியில் மற்றொரு எம் எழுத்து சேர்க்கப்பட்டிருப்பதாக நேற்று தமது அமைச்சில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் ஆண்டனி லோக் தெரிவித்தார். நண்பருக்கு திருமண பரிசாக 100,000 ரிங்கிட் அடங்கிய பூங்கொத்து, நட்புக்கு செய்யும் கைமாறு என்கிறார் மலேசிய பிரபலம். வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளில் விலகாமல் நம்முடன் தொடர்ந்து பயணம் செய்யும் நெருங்கிய நண்பர்களை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். அப்படி நம்முடன் ஒட்டி கொண்டிருக்கும் நண்பருக்கு பெரிய பரிசுகளை வழங்கி மகிழ்விப்பது ஒன்றும் புதிதல்ல. அந்த வகையில் தனது நெருங்கிய நண்பருக்கு அவரது திருமண அன்பளிப்பாக 100,000 ரிங்கிட் அடங்கிய பூங்கொத்தை கொடுத்து அசத்தியுள்ளார் மலேசிய இணைய பிரபலம் ஒருவர். அந்த வித்தியாசமான அன்பளிப்பு அடங்கிய காணொளியை ஐசார் காலி எனும் அந்நபர் தனது டிக்டாக் கணக்கில் பதிவிட்டுள்ளதை அடுத்து வைரலாகி உள்ளது. இம்மாதம் 26 நடைபெற்ற திருமண விழாவின் போது ஐசார் தனது ஆடம்பர லம்போகினி காரிலிருந்து அந்த மலர்கொத்தை எடுத்துக் கொடுக்கும் காட்சி அந்த காணொளியில் இடம்பெற்றுள்ளது. ஐசாரின் அந்த பூங்கொத்தை பெற்றுக்கொண்ட அவரது நண்பரான முகமது நிக்லூஸ் மகிழ்ச்சியில் கண்ணீர் மல்கி அழுகிறார். தனக்கு உறுதுணையாக தொழிலை கவனித்துக் கொள்வதோடு நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்கும் அந்த நண்பருக்கு நன்றி கடன் செலுத்தும் வகையில் தாம் அந்த பூங்கொத்தை பரிசளித்ததாகவும் ஐசார் பதிவிட்டுள்ளார். எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.